நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தொடர்ச்சியான த்ரீ ஒன்றை மூன்று ஒற்றை படை எண்களின் கூடுதல் 99 எனில் அவற்றின் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ தொடர்ச்சியான மூணு ஒற்றைப்படை எண்ணா ஒரு எண் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோ, அந்த ஒன்றுன்ற எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. தொடர்ச்சியானன்னு சொன்னேன், எக்ஸ் எக்ஸோட இன்னொன்று சேர்ந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் டூ, நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஃபோரு. ஏன்னா ஒற்றைப்படை எண்க சப்போஸ் இது ஒன்றாக இருந்ததுன்னா இங்கே ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, அது ஒற்றைப்படை எண். ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ், அது ஒற்றைப்படை எண். அப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மூன்று எண் என கொள்க. அப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு 99. நெக்ஸ்ட் வந்து மூன்று எண்களை கூடுதல்ன்றதால இதை அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 99 போட்டுடுறோம். அப்புறம் வந்து த்ரீ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது, த்ரீ எக்ஸ் கான்சோனன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது இதுக்கு வந்து சிக்ஸ் வரும். சிக்ஸ் வந்து அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் சிக்ஸ். இப்போ 36 93, எக்ஸ் ஈக்குவல் டு 31. இப்போ வந்து இதை வந்து ஏற்ற மாதிரி இந்த நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 31 கிடைக்கும், 33 35 கிடைக்கும். இதுதான் அந்த மூணு எண். இதெல்லாம் ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், டூ மினிட்ஸில் போட்டுடலாம். மூணு எண்களின் அதாவது மூணு எண்கள் வந்து 3:2:5 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் சராசரி 50 எண்ணில் அதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணு எண், இப்போ வந்து மூணு எண் வந்து இந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணோம், இந்த விகிதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லலாம், அது என்ன என்னன்னு தெரியாது நமக்கு. அதனால் 3x 2x 5x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மூணு எண்ணின் விகிதங்கள் உள்ளன, அவற்றின் சராசரி சராசரினா என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே அந்த அது சம்மந்தப்பட்ட நம்பரை வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே மூணு நம்பர் இருக்குது, இவங்களே சொல்லிட்டாங்க மூணு நம்பர்ன்றது. அப்போ அந்த மூணு நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 15 வரும். நெக்ஸ்ட் இந்த 3:50 என்ன பண்ணும், 115 போட்டுக்கலாம். 3x 2x 5x 10x = 150, x = 15 வரும். 0 0 கேன்